Daily. Taste the daily. குவாகம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஒரு ஃபேமஸ் ஆனது பல வெள்ளக்காரங்களாம் வருவாங்க வெளிநாடுகள்லேருந்து இந்த குவாகத்தை எடுக்கிறதுக்கு வருவாங்க அது ரொம்ப வருஷமாகவே அது வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததுக்கான காரணம் அரவான் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு என்ன கோரிக்கைனா நாற்பதாவது நாள் பால் ஊற்றும் போதும் சில விஷயம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அது நிறைய பேர் நாங்கள் சொல்ல மாட்டோம் நானும் மேலோட்டமாக சொல்கிறேன் அப்போ வந்து நாங்கள் ஒரு பச்சை மரத்தை பார்த்து அந்த கைத்தட்டுற விஷயம் இருக்குல்ல அதை பண்ணுவோம் எங்களோட ஐதீகப்படி சர்ஜரி பண்ண திருநங்கை பால் ஊற்றிட்டு பச்சை மரத்தை பார்த்து கையை தட்டுனா அந்த பச்சை மரம் பட்டு போயிடும் கருப்பு நாயை பார்த்து கையை தட்டுவோம் அந்த கருப்பு நாய அடுத்த நாள் செத்து போயிடும்னு ஒரு நம்பிக்கை கடலை பார்த்து கையை தட்டுவோம் இல்ல குளம் தண்ணி தேங்கியிருக்க இடத்த பார்த்து தட்டுவோம் அந்த இடம் வத்தி போயிடும்னு ஒரு நம்பிக்கை விளையாட்டா திட்ட இப்படி இப்படி அது விளையாட்டா நிறைய வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க அது ரொம்ப ரீதியாக ரீதியா தான் தட்டுவோம் அது வந்து அந்த பால் பிறகு தான் அந்த பவர் எங்களுக்கு இருக்கும் அதை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஆனா சில பேர் எல்லாருமே தாலி கட்ட மாட்டோம் அதுலேயும் ஒரு ஐதீகம் இருக்கு நாங்க முதல்ல அரவாண்ட ஒரு வேண்டுதல் வைப்போம் அதுக்கப்புறம் அது நிறைவேறிச்சுன்னா மஞ்ச கொம்பு கட்டுவோம் அதுக்கப்புறம் வெள்ளி தாலி கட்டுவோம் அதுக்கப்புறம் தங்கத்துல தாலி கட்டுவோம் அறுத்து முடிச்சு மூணாவது நாள்ல வந்து திருப்பி எங்களுக்குள்ள ஒரு சுமங்கலி பூஜை வச்சு பெரும் பெரும்பாலும் நாங்க சர்ஜரி பண்ணிட்டாலே சிகிச்சை செய்து திருந்தீங்கன்னு நித்திய சுமங்கலின்னு தான் சொல்லுவாங்க எங்கள் குரு இருக்கிற வரைக்கும் நாங்கள் பொட்டுப்பூ மெட்டிலாம் போட்டிருப்போம் ஆனால் அந்த மூணு நாள் மட்டும் வெள்ளப்புடவையிலேருந்து அவருக்கு விதவையாக இருந்து அதை செய்வோம் சர்ஜரிக்கு போகும்போது இன்றைக்கி வந்து நிறைய மாடர்ன் சர்ஜரி வந்துருச்சு அந்த காலத்தில் வந்து தாயம்மா கைன்னு ஒரு சர்ஜரி தான் அது வந்து பேசிக்லி அந்த உறுப்பை வந்து ஷேவ் எடுக்கிற கத்தியால் வெட்டிடுவாங்க அதுதான் அதுதான் இது வந்து என்ஷியன்ட் டைமில் பெர்ஃபார்ம் பண்ண பண்ணுற ஒரு விஷயம் மெட்ரோ மேலே வணக்கம் கூட வந்து தனுஜா அவர்கள் தான் இருக்காங்க கூவகம் இந்த ஒரு திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய நாள் நிறைய ஊர்ல இருந்து நிறைய மக்கள் வருவாங்க அது வந்து தமிழ்நாட்டுல இந்தியால மட்டும் இல்லாமல் வேர்ல்டுல இருந்து எல்லா ஊர்ல இருந்துமே எங்க இருந்தாலும் அந்த நாளில் வந்து இங்க வந்து ஒண்ணு கூடிடுவாங்க எல்லாரும் சொல்லி சொன்னாங்க சோ அது என்ன என்ன ஃபங்க்ஷன் குவாகம் என்றது வந்து சித்திர பௌர்ணமி அந்த நாளை ஒட்டி வரக்கூடிய ஒரு விஷயம் குவாகம் என்றது ஒரு கிராமம் அந்த கிராமம் வந்து விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்குது உளுந்தூர்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய ஒரு விஷய ஒரு கிராமம் அது அங்கே வந்து அரவான் என்ற ஒரு சுவாமியோட கோவில் இருக்குது அந்த மகாபாரதத்துலேருந்து வந்த ஒரு கதை அதில் வ அதில் வந்து அவர் வந்து நரபலி கொடுக்கப்பட வேண்டும் மகாபாரத பாரத போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சாமுந்திரிகா லட்சணம் பொருந்திய ஒரு நபர் வந்து பலி கொடுக்கப்பட்டால் அந்த போர் வந்து வெல்லும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்போ சாமுந்திரிகா லக்ஷணத்தோடு இந்த பூமியில் இருந்தவங்க ஒன்று கிருஷ்ண பரமாத்மன் இன்னொன்று வந்து அரவான் இன்னொன்று அரவானோட அப்பா அவர் இறந்தார்னா போர் ஒழுங்காக போகாது கிருஷ்ண பரமாத்மன் இருந்தால் மகாபாரதமே போயிடும் அப்போ அரவான் அரவானை போய் கேட்குறாங்க நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ம மக்களுக்காக நான் போகிறேன்னு சொல்லி தன்னை பழி கொடுத்து அந்த போரை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாருன்னு ஒரு நம்பிக்கை அந்ததை தழுவி வரும் பொழுது அவர் தலை துண்டிக்கப்பட்டு விழுந்தது தான் கூவாகம் அவரோட உடம்பு விழுந்தது தமிழகத்திலேயே வேற ஒரு ஊர் இருக்கு அவரோட ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ் விழுந்த ஊர்கள்லாம் இருக்கு அவர் அந்த ஊர்லாம் கொண்டாடப்படல கூவாகம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஒரு ஃபேமஸ் ஆனது பல வெள்ளக்காரங்களாம் வருவாங்க வெளிநாடுகள்லேருந்து இந்த கூவாகத்தை எடுக்கிறதுக்கு வருவாங்க அது ரொம்ப வருஷமாவே அது வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததுக்கான காரணம் திருநங்கைகள் என்ன பண்ணாங்க இந்த இந்த நிகழ்வுக்குள்ள தங்களை நுழைச்சிக்கிட்டாங்க எப்படி நுழைச்சாங்கன்னா அரவான் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு என்ன கோரிக்கைனா நான் வந்து பலி கொடுக்கப்பட்டுருவேன் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ச இறந்து போயிடுவேன் அப்போ நான் முழுமையாக என்னோட வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு பெண்ணோட நான் திருமணம் பண்ணி வாழ்ந்துட்டு நான் போகிறேன் அப்போ ஒரு நாளைக்கு இறக்க போகிறவரை வந்து எந்த பெண்ணும் திருமணம் பண்ண வரமாட்டா அப்போ கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கும்போது கிருஷ்ணர் வந்து மோகினி அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் பண்ணி ஒரு நாள் அரவானோட வாழ்ந்துட்டு அடுத்த நாள் அரவான் பலி கொடுக்கப்படும் பொழுது அவர் தலை துண்டிக்கப்படும் பொழுது மோகினி தன்னோட வளையில உடைச்சிட்டு தலை குளிச்சுட்டு வெள்ளப்புடவையோட போனதாக ஐதீகம் அப்போ நாங்கள் வந்து கிருஷ்ணர் பரமாத்மனோட அந்த பிறப்பிலிருந்து மோகினி அவதாரம் எடுத்ததால் ஒரு ஆணிலேருந்து பெண்ணாமதால நாங்கள் எங்களை மோகி மோகினியாக பாவித்து நாங்கள் வந்து அரவானை வருஷ வருஷம் போய் கல்யாணம் பண்ண ஆரம்பித்தோம் இது வந்து ஒரு நூறு வருஷமாக நடந்துட்டு வருது திருநெங்கில் பாம்பையில இருந்து வந்து வந்து இங்கே தாலி கட்டி தாலி கட்டி அந்த ஊர்ல இருக்கிற குவாகத்து ஊர்ல இருக்க அந்த அருகாமையிலுக்கு ஊர் ஆண்களே வந்து கட்டி அறுப்பாங்க வேண்டுதல் வச்சு ஆண் குழந்தை பிறந்தான் அப்படி செய்வேன் தொடர்ந்து வருஷம் வருஷம் அந்த பையன் அறுத்து அறுக்குற இதெல்லாம் இருக்கு அந்த மக்களோட நாங்களும் சேர்ந்ததால மோரோவை இந்த விஷயம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பல திருநங்கைகள் பாம்பேல இருந்து வர ஆரம்பிச்சாங்க அப்புறம் சிங்கப்பூர்லேருந்து திருநங்கைகள் பாம்பே திருநங்கைகளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோன்னா அவங்க வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் மலேசியாவிலேருந்து திருநங்கை வர ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லா எல்லா எத்தனையோ நாடுகள்லேருந்து திருநங்கையில் தமிழ் பேசக்கூடிய திருநங்கைகள் இலங்கை பின்னணியாக இருக்கட்டும் மலேசியா சிங்கப்பூர் திருநங்கை எல்லாருமே இப்போ வராங்க வந்து அந்த திருவிழாவில் பங்கெடுத்துக்கிறாங்க சில பேர் எல்லாருமே தாலி கட்ட மாட்டோம் அதுலேயும் ஒரு ஐதீகம் இருக்கு முத முதல்ல நாங்கள் வந்து மஞ்ச கொம்புல தாலி கட்டுவோம் அதுவும் வேண்டுதல் வச்சுட்டு தான் நாங்கள் கட்ட ஆரம்பிப்போம் உடனே கட்ட மாட்டோம் நாங்கள் முதல்ல அரவானிட்ட ஒரு வேண்டுதல் வைப்போம் அதுக்கப்புறம் அது நிறைவேறுச்சுன்னா மஞ்ச கொம்பு கட்டுவோம் அதுக்கப்புறம் வெள்ளி தாலி கட்டுவோம் அதுக்கப்புறம் தங்கத்தில் தாலி கட்டுவோம் அது அப்படி தான் எங்களோட ஐதீகம் நடக்கும் வருஷ வருஷம் தாலி கட்டி அறுத்து அதை பண்ணுவோம் அறுத்து முடித்து மூணாவது நாளில் வந்து திருப்பி எங்களுக்குள்ள ஒரு சுமங்கலி பூஜை வச்சு பெரும் பெரும்பாலும் நாங்கள் சர்ஜரி பண்ணிட்டாலே சிகிச்சை செய்த திருநங்கையில் நித்திய சுமங்கலின்னு தான் சொல்லுவாங்க எங்கள் குரு இருக்கிற வரைக்கும் நாங்கள் பூ மெட்டியெல்லாம் போட்டிருப்போம் ஆனால் அந்த மூணு நாள் மட்டும் சில திருநங்கை அதை ஏழு நாளாக வச்சுருப்பாங்க நாங்கள் மூணு நாளாக வச்சிருந்து வெள்ளை புடவையிலருந்து அவருக்கு விதவையாக இருந்து அதை செய்வோம் அவருக்கு ரொம்ப சக்தி நான் தொடக்கத்தில் அதை நம்பலை நான் ரெண்டாயிரத்தி பதினாறு வந்தேன் முத முதல்ல இங்கே கூவாகத்துக்கு அப்போ என்னானும் மாடர்ன் திருநங்கைகள் மாதிரி யோசிச்சுட்டு இதெல்லாம் என்ன பட்டிக்காடு வெள்ளை வளையல் உடைக்கிறது வெள்ளை புடக்கிறது யாரோ ஒருத்தன் என் கழுத்தில் தாலி கட்ட அப்படி சிந்திச்சது நானும் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறு வரும்போது நான் அவர்கிட்ட வேண்டினேன் நான் தாலி கட்ட மாட்டேன் நான் அடுத்த வருஷமும் இங்கே வந்து எனக்கு இருக்கிற மனக்கவலையெல்லாம் போனால் நான் தாலி கட்டுறேன்னு வேண்டேன் அதுக்கு அடுத்த வருஷம் அவர் என்னை வர வச்சார் எப்படி வர வச்சார்னா நான் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் பாண்ட்வீனில் சிறந்த திருநங்கை ஆய்வாளர் விருது வாங்குறதுக்கு வந்தேன் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு சாதாரண ஒரு பத்தோட பதோன்னா வந்தேன்னா அதுக்கு அடுத்த வருஷம் விருது வாங்குறதுக்கு இங்கே வந்தேன் அது எப்படி வரேன்னா சித்திரப்போனின் டைம்ல அமையுது அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஓகே இங்கே ஏதோ பவர் இருக்குது அப்படின்னு கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போனோன்னா அப்போ அவர்கிட்ட கொம்பு தாலி கட்டினேன் அன்னைக்கு நடந்து உண்மையாகவே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அதிசயமா இருக்குது எனக்கே இன்னைக்கு நம்ப முடியாது அவர் என்ன பண்ணார்னா அந்த வருஷம் ஒரு டாக்குமெண்ட்ரிக்காரங்க வந்தாங்க நான் பாம்பேலேருந்து டாக்குமெண்ட்ரி கொடுத்தேன் ரேண்டமாக தான் நடந்துச்சு பிளானே பண்ணல அந்த ரேண்டமாக பண்ண டாக்குமெண்ட்ரி என்னை உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக்கி இன்றைக்கி என் பேர் வந்து உலகம் ஃபுல்லாக தெரிய வச்சது அவரோட சன்னிதானத்தில் தான் அதால் தான் அவர் வருஷ வருஷம் வரணும்னு பிளான் பண்ணி சில நேரம் அமையாது இந்த வருஷம் தாலி கட்டியாக இருக்கணும்னு வர அந்த அவர் எனக்கு அமைச்சு கொடுத்தது அது நிறைய திண்ணைக்கு அவர் அமைச்சு கொடுத்துருக்காங்க கால் வச்ச திண்ணைங்க எந்த திண்ணையும் அழிஞ்சு போனதா சரித்திரம் இல்லை ஸோ நீங்கள் இந்த கொம்புல தாலி கட்டது அப்படிங்கிறது அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு வருஷம் அது மாறிட்டே வரும் ஃபஸ்ட் அதுல பண்ணணும் அதுக்கப்புறம் ஆமாம் இது வெள்ளி அதுக்கப்புறம் தங்கம் அந்த மாதிரி தான் வரும் ஓகே அதே மாதிரி நீங்க சொன்னது எனக்கு இன்னொன்னு என்னன்னா ஓகே இந்த குவகம் இந்த திருவிழானா திருநங்கைகள் மட்டும்தான் வருவாங்கன்ற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு ஆனா இங்க ஆண்களும் வந்து அவங்களோட வேண்டுதலும் வச்சு அவங்களுக்கான இது நடக்குமா அப்போ அந்த ஊர் வந்து தலை விழுந்த ஊர் அப்ப அந்த ஊர் மக்களுக்கு அவர்தான் குலதெய்வம் அரவான் தான் குலதெய்வம் அவரை தான் கும்பிடுவாங்க அவரை தான் வழிபடுவாங்க பொங்கல் வைப்பாங்க அந்த அது எட்டு பத்து நாள் திருவிழா நாங்கள் போகிறது மூணு நாள் தான் போவோம் நாங்கள் போகிற மூணு நாள் தான் நீங்களாம் ஸ்பெஷலாக எடுத்து போகிற நாள் ஆனால் அவங்க பத்து நாள் தொடர்ந்து பொங்கல் வச்சு வேண்டுதல் பண்ணி அந்த ஆண்களெல்லாம் நாளே தாலி கட்டிடுவோம் திங்களே கட்டிடுவாங்க நாங்கள் செவ்வாய் கட்டி புதன் அறுப்போம் அவங்க திங்களே கட்டிடுவாங்க அறுத் அவங்க அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க அதில் அவர் தேர் எப்படி உருவாகும்னா அவர் தலை வந்து இந்த ஊரில் இருக்கு குவாகத்தில் இருக்குது பக்கத்தில் இருக்க ஊர்லேருந்து அவர் கை வரும் இன்னொரு ஊர்ல இருந்து மற்ற கை வரும் அப்புறம் ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து ஒன்னு சேர்ந்து கிட்டத்தட்ட எட்டு கிராம கவுன்சில் அமைப்பு சேர்ந்து பஞ்சாயத்து சேர்ந்து நடத்துற தேர்தல் தான் அது அதுல நாங்கள் கட்டியா இருக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆயிடுச்சு ஆனா அவங்களுக்கு அது குல தெய்வம் நான் ரெண்டாயிரத்தி பதினாறு போகும்போது நான் நினைச்சேன் ஆளுங்க தான் போறாங்கன்னு நினைச்சேன் அப்படி இல்லை எங்களை விட அவங்க ஊர் மக்கள் தான் அதிகம் கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருப்பாங்க குடும்ப குடும்பமாக வருவாங்க அந்த கோயிலுக்கு ஸோ நாங்கள் கட்டிய இருக்குது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன அந்த ஊருக்கு பெருமை சேர்ந்துருச்சுன்ற அந்த மரியாதை எங்களுக்கு உண்டு இதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அவர் தேர் வரும்போது நாங்கள் ரெண்டு கும்மி அடிப்போம் முதல்ல வந்து அவர் தாலி கட்டின அன்னைக்கு வந்து சித்திர மாத பருவத்திலேருந்து தான் பாடி கும்மி அடிப்போம் அது வந்து சித்திரை மாதத்தில் செல்லா கூத்தாண்டு உண்டு பண்ணி சிங்காரமாக வனந்தெல்லாம் வந்து நிற்கிறோன்னு அடிப்போம் அடுத்த நாள் வந்து அவரை பார்த்தோன்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை சொல்லி அந்த பாட்டிலேயே வரிசையாக வரும் எப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி பொண்ணு பார்க்க அவர் வந்தார் புதன்கிழமை வந்தவர் ஏன் செவ்வாய்க்கிழமை வந்தவர் ஏன் புதன்கிழமை வரக்கூடாது எங்கள் கல்யாணத்துக்கு வந்த மூலக்காரர் அந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ளே என் தாலியாக இருந்துச்சுன்னு அதெல்லாம் சொல்லி தான் பாடுவோம் நாங்கள் பாடி முடித்து இந்த பக்கம் நாங்கள் திரும்புறதுக்குள்ளே நாங்கள் அந்த அடித்த கும்மியில் இருந்த கற்பூரத்தை பொறுக்க மக்கள் தொகை அப்படி பாயும் பாருங்க அது சொல்லவே முடியாது வர்ணிக்கம் அப்படி பாயுவாங்க எனக்கு ஆரம்பத்துல பிள்ளை ஏன் இந்த நெருப்புல இப்படி பாயிராங்கன்னு ஏன்னா அந்த கற்பூரத்தை கொண்டு போய் வீட்டில் வச்சா அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு அவங்க நம்புறாங்க ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் எனக்கே அது வியப்பா இருந்தது அதே மாதிரி இந்த பக்கம் அதாவது நம்ம தமிழ்நாட்டுல குவகம் இதெல்லாம் இருந்தாலும் நார்த் சைடில் குஜராத்ல வந்து திருந்தைங்களுக்கான ஒரு கடவுள் இருக்காங்க அதோட வேண்டுதலும் சிறப்பா இருக்குன்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் உண்மையா ஆமா அது வந்து குஜராத்ல இருக்க பௌச்சரமாத்தா அவங்க அவங்க வந்து எங்களோட குல தெய்வம் அவங்க தான் அரவான் வந்து நாங்கள் அந்த அந்த நாள் மட்டும்தான் சித்திரப்பவனி மட்டும் தாலி கட்டுறது மட்டும்தான் ஆனால் எங்களுக்கும் அரவானுக்கும் வித மற்ற கனெக்ஷனும் இருக்காது நாங்கள் வீட்டில் வச்சு வழிபட மாட்டோம் குஜராத் மாதா வந்து உலகத்தில் இருக்க எல்லா திருநங்கையும் இந்த தமிழ் பேசக்கூடிய இல்லை தென் இந்த சவுத் ஏஷியன் திருநங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தியோ எந்த மொழி பேசக்கூடிய திருநங்கை குஜராத் மாதாவை தான் நாங்கள் கும்பிடுவோம் அது எல்லாருமே அதை ஃபாலோ புடவை கட்டுற எல்லாருமே இந்த மாதாவை தான் கும்பிடுவோம் நாங்கள் மாத்தான்னு சொல்கிறது அம்மன் அவங்களோட லாங்குவேஜில் அவங்க எப்படின்னா அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது அவங்க ஒரு ஒரு மகாராணியாக பிறந்தவங்க அவங்க ஒரு ஆணாக வளர்க்கப்படுறாங்க அவங்க பெண்ணின்றே தெரியாமல் ஒரு ஒரு அனு அனுஷ்காவோட படம் வந்துச்சு அந்த படத்தோட ஸ்டோரி தான் கிட்டத்தட்ட அந்த ஸ்டோரி மாதிரி தான் வராங்க அவங்க தண்ணியில் குளிச்சுட்டு வரும்போது அவங்க வந்து பெண்ணின்றதை உணர்றாங்க அதுக்கப்புறம் போராட போகிறாங்க அப்படி ஒரு கதை அது அப்போ அவங்கள தான் நாங்கள் வேண்டி இந்த வடிவத்தை எடுப்போம் அப்போ நாங்கள் சர்ஜரிக்கு போகும்போது இன்றைக்கி வந்து நிறைய மாடர்ன் சர்ஜரி வந்துடுச்சு அந்த காலத்தில் வந்து தாயம்மா கைன்னு ஒரு சர்ஜரி தான் அது வந்து பேசிக்லி அந்த உறுப்பை வந்து ஷேவ் எடுக்கிற கத்தியால் வெட்டிடுவாங்க அதுதான் அதுதான் இது வந்து என்ஷியன்ட் டைமில் பெர்ஃபார்ம் பண்ண பண்ணுற ஒரு விஷயம் நம்ம திருநெங்கலில் மட்டும் இல்லை இஜிப்ட் நாடுகளில் இல்லை மற்ற மற்ற இஸ்லாமிய நாடுகள்லேயும் வந்து யுனாக்சன் இருந்தாங்க அவங்க தான் கோசான்னு சொல்லுவாங்க ஹி ஹிஜ்ராசன் நார்த் அவங்க தான் அது அவங்க வந்து இஸ்லாமிய ப மன்னர்கள் போர் எடுத்து போன இடங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண சர்ஜரி தான் அது அதுதான் அந்த முறை அந்த ஏன்ஷியன் முறைப்படி தான் திருநங்கிலும் இருந்தாங்க அப்போ அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் உயிர் போகிற அளவுக்கு ஒரு விஷயன்றபடியாக தான் மாத்தாவை நாங்கள் வேண்டணும் மாத்தாவுக்கு விரதம் இருந்து மாத்தாவை வேண்டி மாத்தாக்குன்னு ஒரு கனி கொடுப்பாங்க மஞ்சள் எலுமிச்சம்பழம் அதை கையில் வச்சுக்கிட்டு மாத்தா ஃபோட்டோவை பார்த்து மாத்தாவை தலையில் உட்கார சொல்லுவாங்க அப்போ நாங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்து அவ கும்பிடும்போது எங்கள் தலையில் வந்து சேவலில் அந்த மாதா வந்து உட்காருவான்னு ஒரு நம்பிக்கை அந்த சர்ஜரி பண்ணிட்டு அந்த அந்த உட்கார்ந்த பிறகு தான் சர்ஜரி பண்ணுவாங்க அப்போ அந்த மாத்தா வந்து அவளை காப்பாற்றிடுவான்ற நம்பிக்கை அப்புறம் நாற்பது நாள் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க ஏன்னா மாத்தா வீட்டுக்குள்ளே இருக்கான்னு நம்பிக்கை அப்போ எப்படி ஒரு அம்மன் வீட்டுக்குள்ளே இருந்தால் என்னென்ன ஃபாலோ பண்ணோம் அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் சாப்பாடுலேருந்து சேவல் சாப்பிட மாட்டோம் சேவ சேவமையில் உட்காந்துருக்கதால சேவல் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி கோழியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ஐதீகம் அந்த மாதிரி அந்த அம்மன் வந்து தலையில் உட்காருவான்ற ஒரு நம்பிக்கையோட அதை பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த நாற்பது நாள் அந்த அம்மன் எங்களோடய இருக்கான்ற நம்பிக்கை அதுக்கப்புறம் அந்த சர்ஜரி பண்ணி தலைக்கெல்லாம் தண்ணி ஊற்றின பிறகும் கூட நாங்கள் அந்த மாதிரி முறையில் வந்த திருநங்கைக்கு ரொம்ப மரியாதை கொடுப்போம் ஏன்னா அந்த திருநங்கை தலையில் அவங்க உட்காந்துருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை அதால் தான் திருநங்கை சாபம் வந்து கூடாதுன்னு சொல்லுவாங்க நாற்பதாவது நாள் பால் ஊற்றும் போதும் சில விஷயம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அது நிறைய பேர் நாங்கள் சொல்ல மாட்டோம் நானும் மேலோட்டமாக சொல்கிறேன் அப்போ வந்து நாங்கள் ஒரு பச்சை மரத்தை பார்த்து அந்த கைத்தட்டுற விஷயம் இருக்குல்ல அதை பண்ணுவோம் அந்த பால் ஊற்றுற அன்னைக்கு தான் பச்சை மரத்தை பார்த்து கையை தட்டுவோம் எங்களோட ஐதீகப்படி சர்ஜரி பண்ண திருநங்கை பால் ஊற்றிட்டு பச்சை மரத்தை பார்த்து கையை தட்டுனன்னா அந்த பச்சை மரம் பட்டு போயிடும் கருப்பு நாயை பார்த்து கையை தட்டுவோம் அந்த கருப்பு நாயை அடுத்த நாள் செத்து போயிடும்னு ஒரு நம்பிக்கை கடலை பார்த்து கையை தட்டுவோம் இல்லை குளம் தண்ணி தேங்கி இருக்க இடத்தை பார்த்து தட்டுவோம் ஏன்னா அந்த இடம் வத்தி போயிடும்னு ஒரு நம்பிக்கை இந்த மூணையும் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் ஒரு திருநங்கைக்கு இங்கே எல்லாரும் விளையாட்டு அந்த டிவி இப்போ கூட மகேந்திரனோட பாட்டில் வந்து இப்படி இப்படி பண்ணுறதா அதை விளையாட்டாக நிறைய வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் அது ரொம்ப கல்ச்சர் ரீதியாக இப்படி தான் தட்டுவோம் அது வந்து அந்த பால் ஊற்றின தான் அந்த பவர் எங்களுக்கு இருக்கும் அதை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் ஆனால் அது இப்போ சினிமாவில் இருக்கட்டும் இல்லை நிறைய இடத்துல வந்து வேடிக்கையாக பண்ண அது வந்து ஒரு ஐடென்டிட்டி எப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து இப்படி பண்ணால் இவங்களை வந்து குறிப்பிடலாமோ அந்த மாதிரியான ஒரு ஐடென்டிட்டி மாதிரிலாம் அதை கொண்டு வந்துட்டாங்க இப்போது இப்போ அது சினிமா பண்ண ஒரு தப்பு தான் ஆனால் அதுவும் ஏன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பின்னணி தெரியல இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தெரியல அது நர்த்தகின்னு ஒரே ஒரு படம் மட்டும்தான் அதை கொஞ்சமாவது நல்லா காட்டுச்சு கொஞ்சம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் அவங்க கரெக்டாக காட்டினாங்க பெரும்பாலும் அதை பற்றின புரிதல் தான் இப்படி ஆகிடுச்சி ஸோ அப்போ இருந்து வந்து ஒரு நம்பிக்கை தான் இந்த மாதிரி கையை தட்டினாங்கன்னா அது வந்து சாபமாக போய் முடியும் இப்போ நம்ம வந்து ஒரு கேலி கிண்டலாக வந்து ஒரு திருநங்கையை வந்து நம்ம வந்து வர்ணிச்சிட்ணும் ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வழிகள் இருக்குது அவங்க மாறுறதுக்காக சோ அந்த இடத்துல வந்து நான் அதான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல பேசுன மாதிரி சோ இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கொண்டாடுற அந்த கூவகம் அப்படின்றப்போ அங்க வந்து ஒரு கோயிலில் ஒரு நேர்த்திக்கடனும் ஏதோ ஒன்று வச்சு நீங்க பண்ணுறீங்கன்னா அதுக்கான விரதம் இல்ல இத்தனை நாள் நம்ம விரதம் இருக்கணும் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா வளையல் வாங்குறதே ஒரு ரிச்சுவலா தான் பண்ணுவோம் நாங்கள் வந்து அங்கே போய் அந்த ஊரில் தான் வாங்குவோம் சேலத்து திருந்தீங்க அங்க அவங்க நல்ல அவங்கள்ட்டயே கண்ணாடி வளையல் இருக்கும் அவங்க வாங்கிட்டு வருவாங்க அந்த தாலி கட்டுற அன்னைக்கு கண்ணாடி வளையல் மட்டும் தான் போடுவோம் அந்த வளையல் அன்னைக்கே உடஞ்சிரும் அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த தேங்காவோட அந்த குடும்பியை இதில் வச்சுட்டு உடைச்சிருவாங்க அது அங்கேயே போட்டு வந்துடும் அந்த மஞ்சள் அங்கே தான் வாங்கி கட்டுவோம் அது அங்கேயே போட்டு வந்துடும் நாங்கள் கட்டுற வெள்ளை புடவையும் குளிச்சுட்டு வந்து போடுவோம் அதையும் அங்கேயே போட்டு வந்துடுவோம் இதெல்லாம் நாங்கள் ஐதீகமாக பண்ணுற ஒரு விஷயம் விரதம் இருக்கிற திருநங்கைகள் அந்த அங்கே ஊருக்கு காப்பு கட்டும் போதே அவங்களும் இருந்து விரதமாக இருந்து அதை பண்ணுவாங்க அதே மாதிரி அவர் இறந்த பிறகும் எப்படி ஒரு இறப்பு ஒரு வீட்டில் நடந்தால் எப்படி இருப்போமோ அதே மாதிரிதான் நாங்கள் சுபகாரியங்களில் ஈடுபட மாட்டோம் அந்த மூணு நாளும் அவரை திருப்பி அழைச்சி நாங்கள் சுமங்கலி ஆகிற வரைக்கும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இது ஸ்ட்ரிக்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து எப்பயுமே இருக்கும் எல்லாருமே வந்து அப்ப அதுக்கான வேண்டுதல்கள் எல்லாமே வந்து வந்து நம்ம இருந்து கொண்டு அதற்கான ஆடை அலங்காரம் இல்ல மேக்கப் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அந்த இருக்கு கண்டிப்பா நாங்க அந்த தாலி கற்றாணிக்கு வந்து மணப்பெண் அலங்காரம் பண்றதுக்காகவே ஒரு மணப்பெண் என்னெல்லாம் கரெக்டா பண்ணுவோம் அதை பண்ணுவோம் நாங்க அப்படியே அது வந்து சீரியஸான கல்யாணமா தான் நாங்க பார்ப்போம் அது வந்து விளையாட்டு கோயில் திரு அதெல்லாம் பாக்குறது நாங்கள் சீரியஸா அன்னைக்கும் மணப்பெண்ணாகத்தான் உணர்ந்து அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம் அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாளும் நீங்கள் ஒவ்வொரு திறனங்கையும் பார்த்தா அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஏன்னா அந்த சுமங்கலி அந்த லுக்கில் இருப்பாங்க அப்போ நலங்கெல்லாம் வச்சு அதெல்லாம் கரெக்டாக அதை எப்படி ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு என்னெல்லாம் நடக்குமோ அதே உணர்வோடு தான் நாங்கள் அதை பண்ணுவோம் பண்ணிட்டு தாலி அறக்கிற வரைக்கும் அது இருக்கும் தாலி அறுத்த பிறகு அது ஒரு வேறு ஒரு அந்த இடமே ஒரு ஆகிடும் அது ஒரு டெசர்ட் மாதிரி ஆகிடும் ஒரு பாலைவனத்துக்கு போன மாதிரி அதுக்கு ரெண்டு நாள் நீங்கள் பார்த்த அந்த அழகு

என்ன மாதிரி பெரும்பாலும் திருணங்கள் வந்து விரும்புறதுல வேறொரு ஆணை எங்கள் கழுத்தில் கட்டுறது எங்க முறைப்படி எங்க தான் எங்களுக்கு வந்து கணவன் மாதிரி வச்சு நாங்க கட்டிக்குவோம் ஆண்கள் கட்டுறதுக்கான ஒரு சம்பிரதாயம் கோயிலுக்குள்ள பையங்க தான் கட்டுவாங்க இல்ல அதான் இப்போ அந்த பரம்பரை பரம்பரையான்னு சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல ஏன்னா இப்போ நீங்க ஆரம்பத்துல அந்த ஒரு கூட்டம் வந்து குறைவா இருக்கும் அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ எல்லா ஊர் எல்லா நாட்டு மக்களும் வராங்க அந்த வேண்டுதல்ன்றது ரொம்ப பெருசாகுது அந்த கோயிலோட பிரம்மாண்டன்றது அதி அதாவது வருஷம் வருஷம் கூட்டிகிட்டே போகுது இல்ல சோ அப்போ அவங்க வந்து எத்தனை பேருக்கு அந்த தாலி கட்டுறது அது எவ்வளவு நடக்கும் பத்து பதினஞ்சு பேர் கிட்ட பத்து பேர் இருப்பாங்க பதினஞ்சு பேர்லாம் வர மாட்டாங்க பத்துக்குள்ளே இருப்பாங்க அந்த குடும்பத்துல இருக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் தான் வந்து கட்டுவாங்க அதுல வயசானவரும் கட்டிகிட்டு இருப்பாரு இப்ப இளம் பையங்களும் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க சோ அவங்க கட்டிக்கிட்டே இருப்பாங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கட்டிகிட்டு இருப்பாங்க ஈவினிங் தான் நிறைய திருநங்கை வருவாங்க காலையில வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்துட்டு போயிருவாங்க கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க நான் ஸ்டாப்பா கட்டப்பட்டுட்டே இருக்கும் தான் அடுத்த நாள் அறுப்பு காடுன்னு ஒண்ணு இருக்கு கட்டுறது கோயில்ல அறுக்கிறது வந்து அறுப்பு காட்டில் அந்த அறுப்பு காட்டில் அவங்க தான் வந்திருப்பாங்க அறுக்கிறதுக்கு கட்டினவங்களே அவங்க தான் இருப்பாங்க ஓ அவங்களே தான் இருக்கு இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு சிலர் வந்து அவங்க அந்த அம்மாக்கள் வச்சே கட்டிடுவாங்க அப்படின்னு ஆனா அறுக்கிறது வந்து அவங்க தான் இருக்கணும் அவங்க இருப்பாங்க நம்ம என்ன இங்க வந்து இந்த இது மாற்றினாலும் அறுக்கிறது என்ன அது எங்களோட சின்ன சென்டிமெண்ட்டுக்காக யாரோ முன்ன பின்னே தெரியாது படித்த திருநங்கள் மாடர்ன் திருநங்களோட சென்டிமெண்ட் அது முன்ன பின்னே தெரியாதரையும் எங்க கழுத்தில் கட்டணும் அதுக்கு எங்க குருவே கட்டலாம்ன்ற அந்த நம்பிக்கையில தான் நாங்க பண்ணுறது அதை ஆனால் அவர் கையில் தான் கொடுப்போம்